வணக்கம் மக்களே, இன்னைக்கு நிஃப்டி 50 ஒரு 80 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 480 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்தை டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி நேத்து ஒரு 2% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது. இன்னைக்கு இப்ப வரைக்கும் பார்க்கும்போது 1% இறக்கத்தை நோக்கி பேங்க் நிஃப்டி டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நிஃப்டியும் கீழே பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியா தான் இருக்கு. கூடவே சில ஃபார்மா ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் ஐடி ஸ்டாக்ஸ், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்பட்டு இருக்கு. அதிலும் குறிப்பா பார்க்கும்போது சிப்லா ரிசல்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சிப்லா இன்னைக்கு ஒரு 4% வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. ரிசல்ட் வைஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல நம்பர்ஸை தான் வந்து சிப்லா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் சிப்லாவில் ஒரு இறக்கம் இன்னைக்கு தொடர்ந்துட்டு இருக்கு. கரண்ட்டாக ஒரு 3.75% பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருக்கு. கூடவே சேர்ந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி பங்கும் இன்னைக்கு ஒரு இறக்கத்தை தான் கொடுத்துட்ருக்கு. சன் ஃபார்மா பார்க்கும்போது ஒரு இறக்கத்தை கொடுத்துட்ருக்கு. ஜைடஸ் பார்க்கும்போதும் ஒரு 1% மேலான ஒரு இறக்கத்தை இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிட்டுருக்கு. டாக்டர் ரெட்டி கரண்டாக பார்க்கும்போது ஒரு 2% வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. எஸ்டர்டே பார்க்கும்போது டாக்டர் ரெட்டி விழுந்திருந்தது, இன்னைக்கு பார்க்கும்போதும் ஒரு செல் ஆஃப் தான் டாக்டர் ரெட்டியில் ஏற்பட்டு இருக்கு. பட் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில் ஃபார்மா ஸ்டாக்கோட வரக்கூடிய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் இருந்தாலும் செல் ஆஃப் போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம் இந்த ஃபார்மா ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். மேபி வந்து சிப் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க இந்த டாக்டர் ரெட்டியில். ஸோ அவங்களுக்கு ஒரு ஒர்த்து தான், ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டாப்பில் வாங்கியிருந்தா ஸோ அப்பப்போ கொஞ்சம் குவான்டிட்டிஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கு கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்ப்ரிட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம 1/1 ஆட் பண்ணணும்னா 6000 மேலே நமக்கு அமௌண்ட் தேவைப்பட்டது. பட் இப்போ ஒரு 1200 போட்டோம்னா ஒரு ஸ்டாக்கை வந்து உள்ளே ஆட் பண்ண முடியும். ஸோ இது கொஞ்சம் டாப்பில் வாங்கினவங்களுக்கு நல்ல ஒரு அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்தான இடமா இருக்கும். அதே மாதிரி இதோட வேல்யூவேஷன் பார்க்கும்போதும் கொஞ்சம் ஒரு அட்ராக்டிவாக தான் இருக்குது மற்ற ஃபார்மா கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் லார்ஜ் கேப் பங்குகள் எஸ்டிஎஃப்சி பேங்க் 1.5% வரைக்கான ஒரு இறக்கத்தை இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இது எல்லாமே 1.5% தாண்டி தான் இன்னைக்கு ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு. இண்டஸ்இன்ட் பேங்க் மட்டும் ஒரு 2.5% வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு லார்ஜ் கேப் அப்படின்னு நம்ம பிரைவேட் வங்கி பங்குகள் எடுக்கும்போது இதுவும் ஒரு முக்கியமான ஒரு வங்கி பங்காக இருக்கு இந்த இண்டஸ்இன்ட் பேங்க். ஸோ அங்கே மட்டும் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. கோட்டக் மகேந்திரா பேங்க் 1% இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு. லார்ஜ் கேப் பங்குகளுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ரொம்ப சுமாராக இருந்தாலுமே சின்ன சின்ன வங்கி பங்குகள் அண்டு மிட் கேப் வங்கி பங்குகளுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு டேல வந்து நல்லா இருந்திருக்கு. அது போக மார்க்கெட்ல அங்கங்க ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் இன்னைக்கு டேல வந்து ஏற்பட்டு தான் இருக்கு. ஸோ ஒரு மிக்சடு பர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு டேல போயிட்டு இருக்கு. இண்டெக்ஸ் லெவல்ல லார்ஜ் கேப்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு செல் ஆஃப் போயிட்டு இருக்கு. இதுவே நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் எடுத்து பார்க்கும்போது இப்போ கரண்டாக ஐடி இண்டெக்ஸ் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. விப்ரோ மட்டும் பார்க்கும்போது ஒரு 2% வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. கரண்ட்டாக ஒரு 572 கிட்ட போயிட்டு இருக்கு. ஸோ இங்கேயும் நமக்கு சீக்கிரம் போனஸ் ஷேர் வந்து கிடச்சிடும் இந்த விப்ரோவை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இந்த விப்ரோவை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு பல பங்குகள் இந்த ஐஆர்எஃப்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா 9% வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம் பையிங் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஐஆர்எஃப்சி எந்த விதத்திலும் ஒரு நல்ல வேல்யூ ஸ்டாக் அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. இறக்கத்தை கொடுத்த காரணத்தினால இந்த அளவுக்கான ஒரு பையிங் ப்ரெஷர் இன்னைக்கு ஐஆர்எஃப்சி பங்குல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ பார்க்கும்போது கிளியரா தெரியும் 230 ரூபால இருந்து 130 ரூபா வரைக்கும் கீழே வந்திருக்கு. இப்போ கரெக்டாக ஒரு 156 ரூபீஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 130 ரூபால இருக்கும்போது கூட இது நல்ல வேல்யூவான ஒரு ஸ்டாக் அப்படின்ட்டு நம்ம டெஃபினட்டா சொல்ல முடியாது. இன்னுமே வந்து இதுல வந்து ஒரு டவுன்ஃபால தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஏறுது அப்படிங்கிறதுக்காக இது ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஸ்டாக்கு, இதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு இடத்துலையும் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போவும் ஒரு ப்ரெஷரில் தான் இந்த ஸ்டாக் எல்லாம் இருக்குது. இப்போது ரீசண்டாக வந்து நல்ல ஒரு பையிங் வந்து மார்க்கெட்டில் ஏற்பட்டு இருக்கு. கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் நல்ல ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்துலலாம் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. எங்கே சேஃப்டி இருக்கோ அந்த சேஃப்டியை நோக்கி போகிறது தான் பெட்டராக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். இந்த ஐசிஐசிஐயோட மியூச்சுவல் ஃபண்டு தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த இந்தியன் மார்க்கெட்டில் ஈக்விட்டிஸில் பார்த்தீங்கன்னா அக்ரஸிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சரியான நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா சைனாவோட இந்த ஸ்டிமுலஸ், அதுக்கப்புறம் எஃப்ஐஐஸோட அவுட்ஃப்ளோ. ஸோ எஃப்ஐஐஸ் தொடர்ந்து வந்து வித்துட்டே வந்து இருக்காங்க. இது ஒரு பெரிய இம்பேக்டை நம்ம மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கு. இது இன்னும் வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்குது. அது போக சைனாவில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் இது பெரிய ஒரு பாதிப்பை நம்ம மார்க்கெட்டுக்கு ஏற்படுத்தும். ஸோ அக்ரஸிவாக பெருசாக வந்து கன்சர்வ் பண்ணாதீங்கிற மாதிரி தான் இந்த
ஐசிஐசிஐயோட மியூச்சுவல் ஃபண்ட் இடி அண்ட் சிஐஓ வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நானும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. எங்கெங்கெல்லாம் நல்ல ஒரு இறக்கம் விழுந்திருக்கோ அந்த இடத்துலலாம் ஒரு பாட்டம் ஃபிஷிங் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பையிங் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் ரொம்ப வந்து அக்ரெசிவாக போய் உள்ள உழுக வேண்டாம். எங்கே வேல்யூ இருக்கோ அங்கே மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கன்சிடர் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க, வேல்யூவேஷனை பாருங்கள். ஸோ ஃபியூச்சரில் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பல பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த டவுன்ஃபாலில் என்னுடைய போர்ட்ஃபோலியோ 20% வரைக்கும் பாசிட்டிவில் இருந்தது, 15% பாசிட்டிவில் இருந்தது. ஆனால் இப்போ பார்க்கும்போது இறக்கத்தை கொடுத்துருச்சு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 points தான் வந்து கீழே இறங்கியிருக்கு. அதுக்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்க்கு போயிருச்சு, வித்துட்டு வெளியே போயிடலாமாங்கிற க்வெஸ்டினும் வந்திருந்தது. இங்கேருந்து இன்னும் ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டதுன்னா டெஃபினட்டாக தாங்க முடியாது. ஸோ போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் வலுவான ஸ்டாக்ஸை ஆட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதுதான் ஒரு பெரிய ஒரு இறக்கம் வந்ததுன்னா உங்களை அந்த இறக்கத்துலேருந்து காப்பாற்றும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து நியூஸ்குள்ளே வந்து போயிடலாம். இப்போது மாருதி சுசுகி கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. நேற்று மாருதி சுசுகியோட ரிசல்ட் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹவர்லேயே நல்ல ஒரு செல் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல ஏற்பட்டிருந்தது. 7% வரைக்கான ஒரு இறக்கத்தெல்லாம் கொடுத்து நேத்தோட டேலேயே ஓரளவு ரெக்கவரும் வந்து நடந்திருந்தது. இன்னைக்கு பார்க்கும்போது 3% மாருதி சுசுகி ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. என்ன ரீசன் பார்க்கும்போது ரெண்டு நியூஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாருதி சுசுகி வந்து நெக்ஸ்ட் இயர்ல இவியை வந்து லான்ச் பண்ண போறதா வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய இவி காரை. அது மட்டும் இல்லாம டொயோட்டாக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இவி காரை கொடுக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஐசிஇயில் அதுக்கப்புறம் இந்த ஹைப்ரிட்ல ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கொலாப் பண்ணி பார்ட்னர்ஷிப் பண்ணி காரை வந்து மாற்றி மாற்றி வந்து செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த இவிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இதே ஒரு முறையை ஸ்ட்ராட்டஜியை வந்து கையாள போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார் வந்து ஒரு 500 kilometers வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்குங்கிற ஒரு சும்மா ஒரு ப்ரிவியூவை வந்து கொடுத்துருக்காங்க. பட் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். குஜராத் பிளான்ட்ல தான் இந்த இவி வந்து தயாரிக்க போறதா சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ மாருதி சுசுகி கிட்ட இருந்து ஒரு இவி வந்ததுன்னா அது கண்டிப்பா ப்ரைஸில் மற்ற காம்படிஷனில் இருக்கக்கூடிய காரை விட கம்மியாக இருந்தால் தான் அது ஹிட் ஆகும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா ஜிம்னியை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஜிம்னி பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆனதுக்கான ஒரு மெயின் ரீசனே அதோட காஸ்ட் வந்து ஈக்குவல் டு தாருக்கு கரெக்டாக இருந்தது. அதனால தான் இந்த மாருதி சுசுகியோட ஜிம்னி பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆச்சு. இன்கேஸ் அவங்க ஒரு நல்ல ஒரு காம்படிட்டிவான ஒரு ப்ரைஸில் வந்து ஜிம்னியை லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அது டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடலாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது தார் கூட அதை வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா தாரோட லுக் வந்து ஒரு ரகடான ஒரு லுக் இருக்கும். பட் இங்கே மாருதி சுசுகியோட ஜிம்னி அந்த மாதிரியான ஒரு லுக் இருக்காது. ஸோ அவங்க கரெக்டாக ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. அதே தான் இவிலையும் வந்து நடக்கும். கரெக்டான ஒரு ப்ரைஸ் இல்லைன்னா இவியில் ஃபெயிலியர் ஆகிறது நிச்சயம் உறுதி அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். இப்போ இந்த பாசிட்டிவ் நியூஸ்னால மாருதி சுசுகி ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. அடுத்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க, ஸ்விஃப்டோட டிசையரோட நியூ மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸு இந்த மாதிரி பல காரில் இருந்த டிசைனை வந்து சுட்டு போட்ட மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் இந்த டிசையரோட நியூ லுக் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இதில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா இந்த காரோட டயர் சைஸ் தான் எனக்கு பிடிக்கல. மேபி அது மைலேஜுக்காக கூட அந்த டயர் சைஸை வந்து சின்னது பண்ணியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ காரோட லுக் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் டயர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸாக இருக்கு. கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். மைலேஜை ஒரு குறிக்கோளாக வச்சு தான் இந்த காரையும் வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக மாருதி சுசுகிக்கு இன்னைக்கு டேல ஏற்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த் கிட்டேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இன்றைக்கி ஸ்டார் ஹெல்த் பார்த்தீங்கன்னா ஒரு 6% வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருந்தது. இப்போ கரண்ட்டாக ஸ்டார் ஹெல்த் பார்க்கும்போது ஒரு 3% வரைக்கான ஒரு இறக்கத்தில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. காரணம் இவங்களுடைய நம்பர்ஸ் வந்து வந்திருந்தது. இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புவரான ஒரு நம்பர்ஸாக வந்து இருந்திருந்தது. ஸோ ரிசல்ட் வந்து சரியில்லை. அதன் காரணமாக ஸ்டார் ஹெல்த்தை வந்து அடிச்சிருக்காங்க. இப்போ ஸ்டார் ஹெல்த் பார்த்தீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் குவார்ட்டரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா ரெண்டு ப்ரீமியம் வந்து ப்ரைஸை வந்து உயர்த்தி இருக்குங்கிற மாதிரியான
ஒரு அப்டேட்டையும் இந்த ரிசல்ட்ல கொடுத்துருக்காங்க. அதனால கூட இன்னைக்கு ஒரு நல்ல ரெக்கவர் வந்து இந்த ஸ்டாக்ல ஏற்பட்டிருக்கும். பட் இருந்தாலும் ஸ்டார் ஹெல்த்தோட பேர் வந்து கெட்டு போறதை என்னால நல்லாவே பார்க்க முடியுது. பல பேரும் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் ஸ்டார் ஹெல்த்தை பத்தி நம்ம பார்த்தோம்னா, ஸோ கிளைமே பண்ண மாட்டேங்கிறாங்கிற ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ சில பேருக்கு கிளைமும் நடக்குது, ஆனால் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த கிளைம் ஆகுறதுல பல பிரச்சனைகள் இருக்குங்கிற ஒரு ஃபீட்பேக்கும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை வந்து பார்க்கும்போது ஸோ இவங்களுடைய குவாலிட்டி தடுமாறுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள வந்து வருது. ஸோ இப்போ சீனியர் சிட்டிசன் அதுக்கப்புறம் யங் அடல்ட் பிளானை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் காஸ்ட்டை வந்து உயர்த்துறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு இவங்களுக்கு அடுத்த குவார்டர்ல உதவியா இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். அடுத்தது டாடா பவர் அண்டு இண்டஸ்இன்ட் பேங்க் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டாடா பவர் அண்டு இண்டஸ்இன்ட் பேங்க் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, இந்த டாடா பவர் வந்து எம்எஸ்எம்இ செக்டருக்கு இந்த சோலார் பேனல் அடாப்ஷனுக்கு இந்த இண்டஸ்இன்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. எந்த விதமான கொலட்ரலும் இல்லாமல் கடன் வரப்போகுது. 10 லட்சத்துலேருந்து 2 கோடி வரைக்கும் இந்த கடன் வந்து இருக்குங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த ரெண்டு நிறுவனத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இவங்களுக்கும் பிஸ்னஸ் வளரும், இவங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் வளரும். ஸோ வின்வின் சுச்சுவேஷன் தான் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். இன்னைக்கு டாடா பவரோட ரிசல்ட் இருக்கு. ஈவினிங் வீடியோவில் நம்ம டாடா பவரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு கூட நம்ம டாடா பவரை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னுடைய கன்சிடர் லிஸ்டில் இந்த டாடா பவர் ஸ்டாக் இருந்தது. ஸோ நம்ம இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது டாடா மோட்டாரோட ஒரு அப்டேட்டு. ஸோ டாடா மோட்டார் பார்த்தீங்கன்னா பீக்லேருந்து ஒரு 29% வந்து கரெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம பாட்டம் ஃபிஷ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பி ஒரு ஆர்டிக்கலை வந்து கொடுத்துருக்காங்க. இது இதுக்காக மட்டும் நான் எடுத்துகிட்டு வரல. நேற்று 2-3 நண்பர்கள் பார்த்தீங்கன்னா டாடா பவரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுருந்தாங்க. ஸோ இந்த டாடா பவரை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது ஒரு குளோபல் கம்பெனியாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா குளோபலோட ப்ரெசன்ஸ் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். ஜேஎல்ஆர்கிட்டேருந்து வரக்கூடிய ரெவன்யூ வந்து 67% வந்து இருக்குது. அதனால் இதோ ஒரு குளோபல் கம்பெனியை நான் பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு குளோபல் கம்பெனிஸில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ப்ரெஷரும் இந்த ஸ்டாக் இறங்குறதுக்கு ஒரு ரீசனாக வந்து இருக்கலாம். இருந்தாலும் ஜேஎல்ஆரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் தான் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. சைனாலையும் இப்போ இந்த ஸ்டிமுலஸ் போயிட்டுருக்கனால வரக்கூடிய மாதங்களில் இந்த ஜேஎல்ஆரோட சேல்ஸ் நல்லா இருக்குங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் இந்த டாடா மோட்டாரை வந்து மிஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நான் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், ஆனால் மிஸ் பண்ணிடுவேணும்னு பயமாக இருக்குங்கிற மாதிரி நம்ம நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததுன்னா நம்ம 1/1 வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்விங் லோவில் தான் வந்து கன்சிடர் பண்ணுறோம். இந்த வருஷத்தில் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு லோவஸ்ட் ப்ரைஸாக வந்து இருக்குது. ஃபெப்ரவரியில் இருந்த ப்ரைஸுக்கு இப்போ திரும்ப வந்திருக்கு. பீக் பார்க்கும்போது 1200 கிட்ட வந்து இருந்திருக்கு. ஸோ ஸ்லோவாக வந்து கன்சிடர் பண்ணலாம். மிஸ் பண்ணுவோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்ததுன்னா கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த குளோபல் ஸ்டாக்ல சில ஆட்டோமொபைல் கம்பெனிஸை வந்து நான் வாங்கி போட்டிருக்கேன். அதனால் எனக்கு வந்து இதை வந்து இப்போது அக்ரஸிவாக கன்சிடர் பண்ணணும் இல்லை ஸ்லோவாக கன்சிடர் பண்ணணுங்கிற ஒரு எனக்கு ஒரு விருப்பம் இல்லை. எனக்கு வந்து என்ன இதுன்னு சொல்ல முடியல. ஸோ விருப்பம் பார்த்திங்கன்னா எனக்கு இல்லை இந்த டாடா மோட்டரை கன்சிடர் பண்ணுறதுக்கு. ஸோ நான் குளோபல் கம்பெனிஸை தான் வந்து இப்போதைக்கு இந்த ஆட்டோமொபைல் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவேஷனை விட எனக்கு அங்கே சீப்பராக கிடைக்கிறனால நான் அங்கே இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன கம்பெனிஸ் அப்படிங்கிறதுலாம் ஆல்ரெடி உங்கள் கூட வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மேபி அப்படி டவுட்டாக இருந்ததுன்னா ரீடெயில் ஆப்ஷன் குளோபல் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் அப்படிங்கிறதையும் நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் மக்களே.